வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா Pantheon road ஷாப்பிங் vlog தாங்க. இது எங்கே இருக்குன்னா எக்மோரில் இருக்குது. கோஆப்டெக்ஸ் இருக்குது இல்லைங்க, அது பக்கத்துலேயே இருக்குது. இங்கே என்ன ஸ்பெஷல்னால் உங்களுக்கு காட்டன் மெட்டீரியல்ஸ் அதிகப்படியாக இங்கே கிடைக்கும். ரீசனபிள் ப்ரைஸில், அதாவது சீப் அண்ட் பெஸ்ட்டாக உங்களுக்கு வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது இங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலாம் நம்ம காட்டன் ட்ரெஸ்ஸஸ் தான் போடணுன்னு எல்லாருமே நினைப்போம். அது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். துணியும் நல்லாயிருக்கும், ப்ரைஸும் வந்து ரீசனபுளாக இருக்கும். உங்களுக்கு இங்கே ரெகுலர் கஸ்டமர்ஸ் யாருன்னு பார்த்திங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா இந்த இடத்த சுற்றி 2-3 காலேஜஸ் இருக்குது. உமன்ஸ் கிறிஸ்டின் காலேஜ் இருக்குது, எத்ராஜ் காலேஜ் இருக்குது, காயதே மில்லத் காலேஜ் இருக்குது. ஸோ அவங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் இங்கே வந்து வாங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் டூரிஸ்டரும் இங்கே வந்து வாங்குவாங்க. அப்புறம் வேறு யார் இங்கே வந்து வாங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களாம். அதுலேயும் முக்கியமாக பேக்ரவுண்டில் டான்ஸ் ஆடுறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் தான் பல்காக காட்டன் மெட்டீரியல் வந்து வாங்கிட்டு போவாங்களாம். இவங்கெல்லாம் வந்து சொல்லிட்டு போவாங்களாம் இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்ட்டு. மெட்டீரியல் வந்த உடனே இவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க போல். அதுக்கப்புறம் வந்து வாங்கிட்டு போவாங்களாம். ஃப்ரீக்வெண்ட்டாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க, அப்புறம் வெளியூர்லேருந்து இங்கே சென்னைக்கு சுற்றி பார்க்க வரவங்க, இவங்கெல்லாம் தான் அடிக்கடி வந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்களாம் காட்டன் மெட்டீரியலை. இங்கே கடைங்க எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 o'clock தாங்க ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ எடுத்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கே ஒரு ½ hour இல்லை 1 hour ஆகிடும். ஸோ ஒரு 11 மணிக்கு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வெறும் லேடிஸ்க்கு மட்டும்தாங்க இங்கே ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சு. இப்போது ஜென்ஸு கூட காட்டன்லேயே ஷர்ட் மெட்டீரியலும் பேண்ட் மெட்டீரியலும் இப்போ இங்கே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு என்ன இங்கே விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சோஃபா கவரு, பெட் கவரு, பில்லோ கவர், இதெல்லாமே காட்டன் மெட்டீரியலில் இங்கே விற்கிறாங்க. புதுசாக வீடு கட்டுறவங்க, அப்புறம் மேட்சிங்காக சோஃபா கவரு, கர்டன்ஸு, குஷன் கவர் போடணுன்னு நினைக்கிறவங்கெல்லாம் இங்கே பல்காக மெட்டீரியலை வாங்கிட்டு போயிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மெட்டீரியலை வாங்கிட்டு போய் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கிறாங்க. சரி வாங்க, இங்கே என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது, ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன, இந்த டீட்டெயில்ஸ்லாம் இங்கே இருக்கவங்கக்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். காட்டன் பெட்ஷீட் இருக்குது, சுடிதார் ஐட்டம் இருக்குது. மினிமம் ரேட் 80, 120. என்னென்ன கிளாத்து என்னென்ன வெரைட்டிஸில் இருக்குது? காட்டன் இருக்குது, ரயான் இருக்குது, லினன் இருக்குது, சிஃபான் இருக்குது. உங்களுக்கு லினன் பார்த்தீங்கன்னா 350 மீட்ரு, 350 450, 500 வரைக்கும் இருக்குது. லினன் இருக்குது, சிஃபான் மீட்டர் இருக்குது, காஞ்சி காட்டன் இருக்குது. காஞ்சி காட்டன் ஹேண்ட்லூம் காட்டன் இருக்குது. அந்த மாதிரி குவாலிட்டி எல்லாமே இங்கே கிடைக்கும். வந்தாங்கன்னா சுடிதாருக்கு உண்டான ஐட்டம்ஸு, லேடிஸு, ஃபேமிலி, குடும்பத்துக்கு உண்டான ஐட்டம் எல்லா வெரைட்டிஸ் நம்மகிட்ட கிடைக்கும். துணி ஒன்லி மெட்டீரியல் மட்டும்தான். ரெடிமேட்னா 2-3 கடையில் இருக்குங்க. அது வந்து ட்ரெஸ் மெட்டீரியல் தான் கிடைக்கும். சோஃபா கவர், குஷன் கவர் வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணி வச்சுக்கலாம். ஷீட்லாம் ஸ்டார்டிங் ரேட் எவ்வளோனா மீட்டர் வந்து 120 மினிமம். மெட்டீரியல் தான் வாங்கி அவங்க வந்து தச்சுக்கணும். அவங்கவுங்க தச்சுக்கணும். சிங்கிள் பெட்டி, டபுள் பெட்டிலாம் ஜாயின் பண்ணி போடணும். சிங்கிள் பெட்டிக்கு எல்லாத்துக்குமே கிடைக்கும். சோஃபா கவர், குஷன் கவர் எல்லா ஃபேப்ரிக் இருக்கு. காட்டன் எல்லாமே ஆனா கிளாத்ல தான் இருக்கு. கிளாத் ஒன்லி கிளாத். இது வந்துட்டு அடுத்த கடை. இங்கே வந்துட்டு லேடிஸ்க்கு மெட்டீரியலும் இருந்துச்சு, ரெடிமேடும் இருந்துச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா காட்டன் மெட்டீரியல் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 80 rupees. இங்கே என்னென்ன துணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓவராலாக ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். நான் ரெடிமேட் டாப்ஸ்லாம் என்ன ரேட்லேருந்து ஆரம்பிக்குதுண்ணா? டாப்பில் நம்மகிட்ட வந்து 250 750 வரும். நம்ம டாப் வரும் ஃபுல்லாகவே லாங்கு ஷார்ட் எல்லாமே வரும். ஃபுல்லாக உங்களுக்கு ரேட் மாதிரி கலர்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ், இந்த மாதிரி லாங் டைப் இருக்குது, இந்த மாதிரி லாங் ஃபுல் லாங் மாடல்ஸ் இருக்குது. அம்மலாம் டாப் இருக்குது, லாங் நிறைய கலர்ஸு, இது மாதிரி நிறைய ரகங்கள் இருக்குது. எல்லாமே லாங்கு, இந்த ஃபுல் லாங் மேக்ஸி வரும். இந்த மாதிரி லாங் இருக்குது, ப்ளாஸோ செட் இருக்குது, ப்ளாஸோ பேண்ட் இருக்குது, ஷார்ட்ஸ் இருக்குது, த்ரீஃபோர்ஸ் இருக்குது, ஸ்கட் இருக்குது, ஷார்ட் டாப் இருக்குது. என்ன மேலே இருக்கிறதுல என்ன டாப்ஸ்னா ஃபுல்லாக ஷார்ட் டாப், ஜீன் மேலே போட்டு டாப் எல்லாமே ஃபுல்லாக ஜீன்ஸு, இந்த கட்டு இது வேணால் போடலாம். நல்லா ஃப்ரீ தான், எக்ஸல் டபுள் எல்லாத்தையும் ஃபுல்லாக எல்லாமே. என்னென்ன கிளாத்தில் என்ன இருக்குது உங்களுக்கு? ஒன்லி ரயானு காட்டன் 2 ஐட்டம் தான் இருக்கும். காட்டன் ரெடிமேடு தான். ஒன்லி ரயானு காட்டன் எல்லாமே இருக்குது. கிரேப் ரயான் இருக்குது, சிஃபான் ரயான் இருக்குது, ஏகப்பட்ட மாடல் எல்லாமே. சிஃபான் டாப் எல்லாமே இருக்குது. மாடல்லாம் சிஃபான் எல்லாமே ஃபுல் லாங் வரும், ஃபுல் கேர் வரும். நிறைய கலர்ஸ் ஃபுல்லாக வரும். இது ஃபுல்லாக எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் மெட்டீரியல் நல்லா உழைக்கும். ஃபுல்லாக சொல்லலாம் ஃபுல்லாக ஹேண்ட் இருக்குது, எல்லாமே அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எல்லாமே ஃப்ரீஸ் தான் ஃபுல்லாக. இது அடுத்த கடை. இங்கே லேடிஸ்க்கும் சுடிதார் மெட்டீரியல் இருக்குது, ஜென்ஸுக்கும் ஷர்ட் மெட்டீரியலும் பேண்ட் மெட்டீரியலும் இங்கே இருக்குது. இங்க ஜென்ஸ் க்கு மெட்டீரியல் இருக்கானா? இருக்குமா ஜென்ஸ் பேண்ட் ஐட்டம்ஸ் இருக்கு, லைட் மெட்டீரியல்ஸ், செக்கட், பிரிண்டட்ஸ் எல்லாமே ஷர்ட்டிங் ஐட்டம்லாம் கூட இருக்கு. என்னென்ன பிரைஸ்ல ஸ்டார்ட் ஆகுதுனா? இதுல வந்து ரெண்டு அகலம் ஒன்னு வரும், 44 இன்ச்சஸ் வரும், 60 இன்ச் வரும். 44 இன்ச்சா இருந்தா ஸ்டார்டிங் வந்து 80 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே 60 இன்ச்சா இருந்துச்சுனா ஸ்டார்டிங் 100 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 100 ரூபீஸ்ல இருந்து above ஃபேப்ரிக்கும் இருக்கு, 200 குரோ ஃபேப்ரிக், 300 குரோ ஃபேப்ரிக் வரும். அதே மாதிரி 44 இன்ச்சஸ்லயே கிளாத்திக் ஏத்த மாதிரி ரேட் வேரியேஷன் வரும். ஜென்ஸ் வெரைட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா பிளைன் ஷர்ட்ஸ் இருக்குது, செக்கடு டைப்ஸ் ஷர்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி பிரிண்டடில் வந்து டிசைன் நம்ம வந்து செலெக்ஷன் பண்ணி போடலாம். பிரிண்டட் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கிறதுனால செலெக்ஷன் அவங்கவுங்க விருப்பப்படி செலெக்ஷன் பண்ணி அவங்கவுங்க பிடிச்ச மாதிரி எடுத்துப்பாங்க ஷர்ட்டிங்காக. பேண்ட் வந்து காட்டன் மெட்டீரியல்ஸும் இருக்குது, கொஞ்சம் பிராண்டட் ஐட்டம், இட்டாலியன், ரைமான்ஸ், கார்டினல்ஸ் அந்த மாதிரி நிறைய பிராண்டட் ஐட்டம்ஸ் கூட பேண்ட் ஐட்டம்ஸில் இருக்குது. இதெல்லாம் ஜென்ஸ் ப்ளைன் ஷர்ட் இல்லனா ப்ளைன் ஸ்ட்ரைப்ஸ் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கு. இதுல இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜென்ஸ்க்கு பிரிண்டட் ஷர்ட்ஸா, பார்க்கறதுக்கு சுடிதார் மெட்டீரியல் மாதிரியே இருக்கு, நல்லா இருக்குது. ஓகே, நீ வேற கடைக்கு போய் பார்க்கலாம். இது ஃபுல்லாவே பேண்ட் மெட்டீரியல் தான் இல்லனா? பேண்ட் ஷர்ட் மட்டும் தான். ஓ, பேண்ட் ஷர்ட் ஜென்ஸ்க்கு மட்டும். இது எல்லாமே லினன் ஃபேப்ரிக். இது எல்லாமே லினன் ஃபேப்ரிக். ஒன்லி ஷர்ட் மட்டும் தான். ஒன்லி ஷர்ட். லினன்லயே பேண்ட் வரும். இது எல்லாமே பேண்ட் பீஸ். அது பேண்ட் பீஸ். லினன்லயே பேண்ட். அது வந்து ஜாஸ்தி கலர்ஸ் வராது, கொஞ்சம் கம்மியா தான் வரும். எவ்வளவு பிரைஸ்னா அது மீட்டர்? லினன் வந்து பேண்ட் மெட்டீரியல் மீட்டர் 650 வரும். 650 மீட்டர் 650 வரும். ஷர்ட்டுக்கு எடுத்தீங்கன்னா 350லேருந்து 700 வரலையும் வரும். 350லேருந்து 700 மீட்டர் எடுத்தீங்கன்னா ஒரு ஷர்ட் பீஸே 250 தான் வரும். இதுலேயே வந்து இது கீசா காட்டன். எதுனா கீசா காட்டன் எடுத்தீங்கன்னா இது மேலே இருக்கிறது. மேலே இருக்கிறது வந்து கீசா காட்டன். கீசா காட்டன்னா மீட்டர் வந்து 300 வரும், 450 வருது. 60s வந்து 300 வரும், அதுலேயே 80s வரும், அது வந்து 450 வருது. கீசா வந்து ஒயிட்டில் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும். அதில் ரிங்கிள் ஃப்ரீ வந்துச்சுன்னா மீட்டர் 650 வரும். நார்மல் கீசா இருந்தால் மீட்டர் 400, 450 வரும். அதேமாரி இத்தாலியன் பேண்ட் இருக்குது, விமல், இத்தாலியன், பென்ட்லி அதுமாதிரி 3 பேண்ட் இருக்குது நம்மகிட்ட. அது வந்து இத்தாலியன் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும், பேண்ட் பீஸ் வந்து 850 வரும். விமல்னால் மீட்டர் வந்து 350, 380 அந்தமாதிரி வரும் மீட்டர். பேண்ட் பீஸ் பார்த்தீங்கன்னா 450, 450 வரும். பென்ட்லி எடுத்தீங்கன்னா மினிமம் 450 தான், 450லேருந்து 600 வரலையும் வரும் பேண்ட் பீஸு. இது வந்து காட்டன் பிளைனு. ஒரு ஷர்ட் பீஸு வந்து 250லேருந்து 400 வரலையும் கொடுப்போம். இது ஷர்ட் பீஸு மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி கொடுப்போம். இது சக்தி ஃபேப்ரிக், ஸ்ரீ சக்தி ஃபேப்ரிக், ஷாப் நம்பர் 45, ஒன்லி மென்ஸ் மட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா ரெடிமேட் கடைங்க ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது, ஆனால் மெட்டீரியல் கடை தான் இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே இருக்குது. அப்புறம் ஒயிட் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்குது, பிரிண்டட் இருக்குது, நெட்டடு ஒயிட் மெட்டீரியல் இருக்குது. ஸோ ஒயிட் மெட்டீரியல் வாங்கணும்னு நினச்சா கூட இங்கே வந்து வாங்கிக்கலாம். சாரீஸ் கூட கான்ட்ராஸ்டாக ப்ளவுஸ் போடணும், அதுக்கு நீங்கள் மெட்டீரியல் வாங்கணும்னு நினச்சா கூட அது கூட இங்கே இருக்குதுங்க. அப்புறம் இங்கே எப்போ சேல் ஜாஸ்தியாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா சம்மர் டைமில், அதுவும் இல்லாமல் மார்னிங் டைமை விட ஒரு ஈவினிங் 4 மணிக்கு மேலே போனீங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த இடம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். பக்கத்தில் இருக்க கோஆப்டெக்ஸ் கடையை விட இந்த ஸ்ட்ரீட்டு தாங்க எப்போவுமே ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். நான் மார்னிங்கே போயிட்டதுனால அவ்வளோவா கூட்டம் இல்லை, இதுக்கப்புறம் போக போக அதாவது மத்தியானத்துக்கு மேலே இந்த இடம் எப்போவுமே ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். நானும் இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேங்க. என்னென்ன மெட்டீரியல் வாங்கியிருந்தேன்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒயிட் கலரில் க்ரீன் கலர் பிரிண்டட் போட்ட மெட்டீரியல். இது வந்துட்டு 2 மீட்டர் வாங்கியிருந்தேன் நான். இது அடுத்த காட்டன் மெட்டீரியல். இதில் நம்ம சுடிதாராகவும் தச்சுக்கலாம், இல்லை நைட்டி தைக்கிறதா இருந்தாலும் நைட்டியும் தச்சுக்கலாம். இது எத்தனை மீட்டர் நான் வாங்கியிருந்தேன் பார்த்திங்கன்னா 2 மீட்டர் தான். ஸோ அதனால் அதில் நான் சுடிதார் தான் தைக்க முடியும். இதுவும் மல்டி கலர் காட்டன் மெட்டீரியல் தான். இது 3 மீட்ரு வாங்கியிருந்தேன். எதுக்கு 3 மீட்ரு வாங்கினேன்னு பார்த்திங்கன்னா அம்ரல்லா கட்டிங் வச்சு தைக்கலான்றதுக்காக தான். இந்த செக்கடு மெட்டீரியலில் அம்ரல்லா கட்டிங் போட்டு தைச்சா நல்லா இருக்குங்க, அதனால தான் இது 3 மீட்டர் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த 3 கிளாத்துமே எனக்கு வந்துட்டு 600 ருபீஸ் ஆச்சு இது வாங்குறதுக்கு. இந்த சம்மருக்கான காட்டன் ட்ரெஸ் ஷாப்பிங் vlog வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா எனக்கு மறக்காத லைக் போட்டுருங்க. இந்த வீடியோவை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். நன்றி.